ஷாலம் பிரைசலாட் தோரா விழுந்து துளிகள் அறுபது பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை பாரஷ வரிசை ஒன்பது பாரச பெயர் ஒய்எஷெஃப் பொருள் தங்கினார் பாரச பகுதி ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முடிய ஆதியாகவும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பது வரையுள்ள பகுதி இன்றைய எத்தியான பகுதியாகும் வசனம் ஒன்று இந்த பகுதியில் நாம் யூதாவின் சரித்திரத்தை நன்றாக அறிய முடியும் யூதா தம்முடைய மூத்த பிள்ளையான ஏர் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார் அவருடைய மனைவியின் பெயர் தாமார் ஏர் என்பவர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவரை அடித்து போட்டார் அதாவது கொன்று போட்டார் தம்முடைய இரண்டாம் குமாரனாகிய ஓனானுக்கு தாமாரை திருமணம் முடித்து வைத்தார் அவரும் தம்முடைய வித்தை தரையில் விட்டு கெடுத்து போட்டபடியால் கத்தர் அவரையும் அடித்தார் இந்த நிலையில் யூதா பயந்து கொண்டு தம்முடைய மூன்றாம் குமாரனை தாமாருக்கு கொடுக்கவில்லை யூதாவின் இந்த கால தாமதத்தை புரிந்து கொண்ட தாமார் தம்மை தாசியாக பாவித்துக் கொண்டு யூதாவை அணுகினார் தாமார் கற்பமாக இருப்பதை அறிந்து கொண்டு விகுண்டெழுந்த யூதா தாமார் கொடுத்த அடையாளத்தை பார்த்தவுடன் தன்னிலும் நீதியுள்ளவர் என்று யூதா தாமாரை புகழ்ந்தார் பலருக்கும் ஒரு கேள்வி உறுத்தலாகவே இருந்து கொண்டிருக்கும் யூதா ஏன் விபச்சாரம் செய்தார் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திற்கும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திற்கு நடுவே ஏன் திடீரென யூதாவின் சரித்திரம் வருகிறது என்பன போன்ற பல கேள்விகள் எழுது கொண்டே இருக்கின்றன இந்த பாராஷாவின் தலை தலைப்பு குடியிருந்தான் என்பதாகும் ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரம் வரை இந்த பாரஷா உள்ளது ஆதியாகமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் யூதா தம்முடைய சகோதரர்களை விட்டு பிரிந்து அதுலாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான் யூதா வேறொரு இடத்திற்கு சென்று விட்டார் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார் யோசேப்பு குழியில் கிடந்தபோது யூதாவின் வார்த்தைகள் தான் நிறைவேற்றப்பட்டன யூதா அவனை இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள் என்றார் ஆகவே யூதாவின் சரித்திரத்தை இங்கு எழுத வேண்டியதாயிற்று இதை குறித்து யூதாவின் சகோதரர்கள் என்ன விதமாக கூறியிருப்பார்கள் என்பதற்கு ஒரு விளக்கம் இப்படியாக கொடுக்கப்படுகிறது யூ டோல்ட் அஸ் டு செல் ஹிம் இஃப் யூ ஹேட் ஹோல்ட் அஸ் டு சென்ட் ஹிம் பேக் டு இஸ் ஃபாதர் வி வுட் ஆல்சோ ஹாவ் ஒபைடு யூ யூதா சகோதரர்களை விட்டு பிரிந்து போக இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக பிரிந்து போயிருக்கலாம் இந்த இடத்துல நம்ம காண வேண்டியதானே ஒரு முக்கிய குறிப்பு யூ டோல்ட் அஸ் டு செல் ஹிம் இஃப் யூ ஹேட் டோல்ட் அஸ் டு சென்ட் ஹிம் பேக் டு இஸ் ஃபாதர் வீ வுட் ஆல்சோ ஹாவ் ஒபேட் யூ அப்படி என்று சகோதரர்கள் கூறியிருக்கலாம் என்று சொல்லி ஒரு விளக்கவரையாளர் கூறுகிறார் அந்த நேரத்தில் மைனாரிட்டியாக இருக்கிறதான யூதாவினுடைய பேச்சு எடுபடுமா எடுபட்டிருக்காது என்பது உண்மை ஆனால் இப்படியும் நடந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் சரி இந்த யூதா என்னதான் செய்தார் தொடர்ந்து தியானிப்போம் ஷலோம்